டாஸ்மாக் பார் உரிமம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி டாஸ்மாக் பார் உரிமம் தொடர்பான டெண்டரை வழங்கக்கூடாது என அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. திருவள்ளூர் காஞ்சிபுரம் டாஸ்மாக் பார் உரிமம் தொடர்பான டெண்டர் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த டாஸ்மாக் பார் உரிமம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதி, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பார் டெண்டர்களுக்கு அதற்கான அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதாவது டாஸ்மாக் மதுபான கடை அருகில் தின்பண்டங்களை விற்பனை செய்வது மற்றும் காலி பாட்டில்களை சேகரிப்பதற்கான பார்களை நடத்துவதற்கான உரிமங்களுக்கான டெண்டருக்கு விண்ணப்பங்களை வரவேற்று டாஸ்மாக் நிர்வாகம் கடந்த 2 அறிவிப்பாணை வெளியிட்டது. தற்பொழுது பார் உரிமம் பெற்றவர்கள் பார் நடத்தும் இடத்தை டெண்டரில் வெற்றி பெற்றவருக்கு வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிறுவனம் வற்புறுத்துவதாக கூறி டாஸ்மாக் ஆகஸ்ட் கடந்த 2 அறிவிப்பாணைக்கு தடை கோரி திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பார் உரிமதாரர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களில் ஏற்கனவே பார் உரிமம் பெற்றுள்ள கணக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் இடையில் அந்த இடத்திற்காக குத்தகை ஒப்பந்தம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், நில உரிமையாளருடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் நில ஒப்பந்ததாரருடன் ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய நிலை அந்த இடத்திற்காக குத்தகை ஒப்பந்தம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும், நில உரிமையாளருடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் அந்த இடத்தை 3 வழங்க தன்னை நிர்பந்திக்க முடியாது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போதைய பார் உரிமையாளர்களின் உரிமையை பாதுகாக்காமல் வெளியிடப்பட்டுள்ள டெண்டருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அனிதா சுமன் டெண்டர் நடைமுறையை தொடரலாம் என்றும் ஆனால் டெண்டர் வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு என்பது திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் 2 மட்டுமே பொருந்தக்கூடியது. மேலும் இந்த மனு தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனம் வரும் 26 பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை வரும் 30 ஒத்திவைத்திருக்கிறார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.